தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படுவதால் டிக்டாக் செயலிக்கு தடை விதிக்க அரசு முயற்சி மேற்கொண்டுள்ளது. ஆரம்பத்தில் மியூசிக்கலியாக இருந்த ஆப் பின்னர் டிக்டாக்காக மாறியது. டிக்டாக் பயன்படுத்துவதற்கு மிக எளிமையானதாகவும் இந்த ஆப்பில் கணக்கு தொடங்க வெறும் செல்போன் நம்பர் மட்டுமே பதிவு செய்தால் போதுமானதாக உள்ளது. 13 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அக்கவுண்ட் தொடங்கலாம். 18 வயதிற்கு உட்பட்டவர்கள் பெற்றோரின் வழிகாட்டலுடன் பயன்படுத்தலாம் என்று அதன் விதிமுறைகளில் இருந்தாலும் பெரும்பாலானோர் விதிமுறைகளை படிப்பதே இல்லை என்பதுதான் உண்மை. டிக்டாக் ஆப்பில் பாடல்கள், வசனங்கள், காமெடி வசனங்கள் ஆகியவற்றுக்கு டப்பிங் செய்யலாம். தனியாகவோ அல்லது நண்பர்களுடன் சேர்ந்தோ நடிக்கலாம், பாடவோ ஆடவோ செய்யலாம். டிக்டாக் ஆப்பில் பாடல்கள், வசனங்கள், காமெடி வசனங்கள் ஆகியவற்றிற்கு டப்பிங் செய்யலாம். தனியாகவோ அல்லது நண்பர்களுடன் சேர்ந்து நடிக்கவோ பாடவோ ஆடவோ கூட செய்யலாம். அதில் அதிகமாக டபுள் மீனிங் வசனங்களுக்கு வாயசைப்பது, ஆபாச உடைகள் அணிந்து டான்ஸ் ஆடுவது, சாதி ரீதியிலான வசனங்களை பேசுவது போன்ற வீடியோக்கள் அதிக அளவில் பகிரப்படுவதால் இதற்கு கடுமையான விமர்சனங்களும் எழுந்தன. மாணவர்களும் இதை அதிக அளவில் பயன்படுத்தி வருவதால் அவர்களின் கல்வி பெரிதும் பாதிக்கப்படுவதாக பெற்றோர்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். இளைஞர்கள் சாதிய பெருமைகளுக்காக டிக்டாக் ஆப்பை அதிக அளவில் பயன்படுத்துவதாக அண்மையில் விமர்சனங்கள் எழுந்தன. மேலும் இரு பிரிவினருக்கிடையே மோதல் ஏற்பட்ட சம்பவங்களும் அரங்கேறியுள்ளன. காவல் நிலையங்களில் அது சம்பந்தமான வசனங்களை வைத்து வீடியோக்களை எடுப்பதால் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டும் வருகின்றனர். தமிழக சட்டப்பேரவையில் பேசிய MLA தமிமுன் அன்சாரி, பல்வேறு ஆபாச செயல்களுக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கிறது என்பதால் டிக்டாக் ஆப்புக்கு தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் மணிகண்டன், ப்ளூவெல் கேமை போன்று டிக்டாக் செயலியையும் தடை செய்ய கோரி மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்று தெரிவித்தார். பெண்கள் அதிக அளவில் வீடியோக்களை பகிர்வதால் அவர்களுக்கு தெரியாமலேயே அந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்படுகின்றன. இதனால் பெண்களுக்கு பாதிப்புகள் அதிகம் என்று கூறுகின்றனர் மனநல மருத்துவர்கள். உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள்தான் டிக்டாக்கை அதிக அளவில் பயன்படுத்துவதாக கூறும் அவர்கள், இது ஒரு மனநோய் எனவும் இது ஆரோக்கியமான போக்கு அல்ல என்றும் தெரிவிக்கின்றனர். அனைத்துமே டிஜிட்டல் மயமாகி வரும் இன்றைய உலகில் எந்த ஒரு தொழில்நுட்பத்திற்கும் அடிமையாகாமல் அதன் பயன்களை அனுபவிக்கலாமே தவிர அதிலேயே மூழ்கி கிடப்பதால் பாதிப்பு ஏற்படுவது நமக்கு மட்டும்தான். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.